Now we see part 98. This is very important question. Many times it is asked. Verify Euler's theorem for f of xy equal to 1 by root of x square plus y square. For that, Euler's theorem apply பண்ணனது, f of x, y should be a homogeneous function. நாம் ஏற்கனவே last class ஏ பார்த்திருக்கோம். Euler's theorem can be applied only for homogeneous function. அப்ப நம்ம இந்த homogeneous function proof பண்ணனும்னா, for t greater than 0, you can write f of tx, ty. அதாவது x யும் y யும் t greater than 0 ங்கிற வேல்யூக்கு மல்டிப்ளை பண்றோம். So we are writing 1 by root of t square x square plus t square y square. For x square we are writing t square x square equal to 1 by t square root of t only எடுத்தோம்னா you can write t x square plus y square. The t numerator போனா t power minus 1 1 by root of x square plus y square. So this is equal to t power minus 1 f of x comma y. So we have started as f of tx ty equal to, இப்போ கடைசியில் answer t power minus 1 f of x comma y. நமக்கு ஆய்வு செய்யற என்ன சொல்லுது, f of tx ty equal to t power n f of xy இந்த ஃபார்ம்ல வந்துச்சுனா then where n is the degree of the function. இந்த மாதிரி இருந்தால் யூ கேன் அப்ளை த ஆயிலர் தியரம். ஸோ விச் இம்ப்ளைஸ் யூ கேன் அப்ளை ஆயிலர் தியரம். ஸோ பை ஆயிலர் தியரம் இந்த இடத்துல நமக்கு டிகிரி என்ன கொடுத்துருக்கு, இந்த இடத்துல மைனஸ் 1. Here degree equal to minus 1. So by Euler's theorem we can write x into dou f by dou x. But in that way f of s f. So dou f by dou x plus y into dou f by dou y equal to n f. N in that way degree we can write minus. So minus 1 into f equal to minus f. So x into dou f by dou x plus y into dou f by dou y equal to minus f. இதுதான் நமக்கு பை ஆயிலர் தியரத்தில் கிடைச்சிருக்கிற ஒரு ஈக்குவேஷன். அப்போ ஆயிலர் தியரம் அப்ளை பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும். ஃபார் தட் ஃபார் எவ்ரி டி கிரேட்டர் தேன் 0 யூ ஆர் மல்டிப்ளைங் x பை டி ஆல்சோ y பை டி. இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தா கடைசியா அது திரும்ப அந்த ஃபங்க்ஷனே கிடைக்கணும். முன்னாடி வந்து அந்த டிகிரி வந்து நமக்கு கிடைக்கணும். இந்த டி பவர் என்னங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரணும். பாத்தீங்கன்னா இந்த நமக்கு டி பவர் என்னங்கிற ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நவ த டிகிரி இஸ் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 இன்டு எஃப் மைனஸ் எஃப் போட்டு இந்த ஃபார்மு கொண்டு வந்துட்டோம். நவ யூ ரைட் எக்ஸ் இன்டு டோ பை டோ எஸ் எஃப் என்ன, எஃப் கொஸ்டின் கொடுத்துருக்குது 1 பை ரூட் ஆஃப் x square plus y square. அதே மாதிரி இதுவும் கண்டுபிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தனியார் வந்து டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் அதாவது எஃப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங். ஸோ 1 பை ரூட் எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் பவர் ஆஃப் இல்லையா. ஸோ எக்ஸ் பவர் ஆஃப்க்கு நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம், என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இங்க 1 பை இருக்கு, அப்ப இந்த நியூமரேட்டர் கொண்டு போனா என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் வரும். ஸோ என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ மைனஸ் ஆஃப் இன்டு மைனஸ் 3 பை 2. மைனஸ் பிளஸ் ஆகணும்னா மைனஸ் ஆஃப் இன்டு 1 பை எக்ஸ் பவர் 3 பை 2. மைனஸ் ஹாஃப்
இன்ட்டு ஒன் பை எக்ஸ் இருக்கிற கோலம் நமக்கு என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி ஆர் டூயிங். அப்ப இது திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும், டூ எக்ஸ். அப்ப இந்த டூ டூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சோ யூ ஆர் ரைட்டிங் த ரிமைனிங் மைனஸ் எக்ஸ் பை இந்த இதை அப்படி எழுதிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். தென் சிமிலர்லி டோ எஃப் பை டோ ஒய்யும் அதே தான் வரும் இல்லையா. சோ மைனஸ் எக்ஸ் பதிலா யூ ஆர் ரைட்டிங் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னா இது வந்து ஈஸியா இருக்கும். நவ் யூ ஹேவ் டு ஆட் எக்ஸ் இன்டு, சோ எக்ஸ் இன்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு டோ எஃப் பிளஸ் ஒய் இன்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு நமக்கு இந்த ஆன்சர் வரணும், மைனஸ் எஃப் அப்படின்னு வரணும். இப்போ நவ் யூ சப்ஸ்டிட்யூட் அடுத்ததுக்கு திரும்ப மைனஸ் இருக்கு, மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் த்ரீ பை டூனே எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டு ஈஸியா இருந்ததுனாலும் இந்த சேம்ல எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல ஒய் விட்டுட்டோம், இங்க ஒரு ஒய் இருக்குது, ஸோ ஒய் இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த டினாமினேட்டர் காமன், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டேக் மைனஸ் காமன். எனக்கு எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் திஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆர் ஜஸ்ட் எஃப் இட் செல்ஃப் இட் அண்ட் ஒய். ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் எல்எஸ்எஸ் அண்ட் வி காட் த ஆன்சர் மைனஸ் எஃப். ஸோ ஆயிரத்தி இயரும் வெரிஃபை பண்ணலாம். So, Euler's theorem is verified. Final answer is x into dou f by dou x plus y into dou f by dou y equal to nf. Hence, Euler's theorem is verified. Romba important sum. In the type of the டிஃபரன்ஷியேஷன் பண்றது மட்டும் கொஞ்சம் கேப்லா பண்ணிட்டா ஈஸியா. தேங்க்யூ.